वेलकम टू ब्लैकबोर्ड शी चैनल। इन द वीडियो प्राथमिक कोष्टक से सही शब्द चुनकर खाली जगह भरिए। कोष्टक अपना ब्रैकेट, सही शब्द अपना सरियाना वार्ते चुनकर सेलेक्ट पन्रदे, खाली जगह एम्प्टी प्लेस भरिए फिल पन्रदे, ब्रैकेट कुल अंदे सरियाना वर्ड सेलेक्ट पन्नी एम्प्टीया इरुक्क प्लेस फिल पन्नणुम। எந்த படத்துக்கு பார்க்க போகிறோம்? சஃபாயி படத்துக்கு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆன்சரோடவே கொடுத்துட்டாங்க. போல்டாக இருக்கிற அந்த வேர்டு தான் உங்களுக்கு ஆன்சர். ஆனால் எக்ஸாமில் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இந்த போல்டாக இருக்கிற இடத்துல ஒரு காலி ஜக, அதாவது எம்டி பிளேஸ் கொடுத்துருவாங்க. சைடில் நான் ப்ராக்கெட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பரில் வரும். இந்த பாடத்தை நல்லா மீனிங்காக தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த மீனிங் ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ரோஜ் படே டேஷ் உட்டோ. ரோஸ் அப்படின்னா தினமும், உட்டோ அப்படின்னா எழுந்திரி. ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? சபேரே ஷாம். ஷாம்னா சாயந்தரம், சபேரேனா காலை. நம்ம காலையில் எழுந்திருக்கணுமா சாயந்தரம் எழுந்திருக்கணுமா? காலையில் தானே எழுந்திருக்கணும், அப்போ சபேரே தான் வரும். ரோஜ் படே சபேரே உட்டோ. டேஷ் பானிசி ஸ்நான் கர்ணா சாகியே. ஸ்நான்னா குளிக்கிறது, பானி தண்ணீர், கர்ணா சாகியே ஸ்நான் கர்ணா சாகிய குளிக்க வேண்டும், தண்ணியில் குளிக்கணும். எப்படிப்பட்ட தண்ணியில் குளிக்கணும்? சாஃப் பானி, சுத்தமான தண்ணியில் குளிக்கணும். அப்போ இந்த ப்ராக்கெட்டில் அசுத்த பானி அசுத்த கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா கந்தா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சாஃபை செலக்ட் பண்ணி எழுதணும். தான் சாஃப் ரெக்னேசி டேஸு பதுவு நெஹி நாயேகி. பதுவு அப்படின்னா துர்நாற்றம், நெஹி நாயேகி வராது. தாந்த் சாஃப் ரெக்னேசி, தாந்த்னா பல்லு, சாஃப்னா சுத்தம், ரெக்கனைஸ் சுத்தமாக வைக்கிறதால, பல்லை சுத்தமாக வைக்கிறதால டேஷே, அதாவது முகு முகுனா வாய், வாயிலேருந்து பதுபு வராது, அதாவது துர்நாற்றம் வராது. ரோஜ் கப்படா தோனா டேஷ் ஹே. ரோஸ் அப்படின்னா தினமும், கப்படானா ட்ரெஸ்ஸு, தோனானா துவைக்கிறது. தினமும் துணி துவைப்பது டேஷ் ஹே, அச்சா ஹே. அடுத்தது பாருங்கள், சுத்த ஷரீர் மே டேஷ் மண் ரஹத்தா ஹே. சுத்த ஷரீர்னா சுத்தமான உடம்பு. டேஷ் மண், சுத்த மண்னா சுத்தமான மனசு, சுத்தமான உடம்புல தான் சுத்தமான மனசு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹமாரா தேஷ், பாரத் டேஷ் தேஷ் ஹே. பாரத்னா இந்தியா, தேஷ்னா தேசம். டேஷ் தேஷ் ஹே பவித்ர தேச, புனிதமான தேசம், பவித்ரனா புனிதமான. தக்ஷின் மே டேஷ் சாகர் ஹே. தக்ஷின்னா சவுத் இந்தியா, சாகர்னா கடல். சவுத் இந்தியாவில் என்ன கடல் இருக்குது? ஹிந்து மகா, இந்து மகா சமுத்திரம் ஹே இருக்கின்றது. பாரத் சன் 1947, 1947 1947மே ஆசாத் ஹுவா. சன் அப்படின்னா வருடம், இந்தியா 1947 ஆசாத் விடுதலை, ஹுவா அடைந்தது, விடுதலை அடைந்தது. பாரத் கே லோ டேஷ் பாஷாயும் போல்தே ஹேன். பாரத் கே லோ, பாரத்னா இந்தியா, லோகுனா மக்கள். அப்போ பாரத் கே லோக் அப்படின்னா இந்தியாவினுடைய மக்கள், இந்தியாவில் இருக்க மக்கள். டேஷ் பாஷாயே, பாஷானா மொழி, பாஷாயனா மொழிகள். டேஷ் பாஷாயே கை பாஷாயே, நிறைய மொழிகள் போல்தே ஹேன் பேசுகின்றார்கள். ஹமாரே அதிகார் டேஷ் ஹே. ஹமாரே நம்முடைய, அதிகார் அதிகாரம், டேஷ் ஹே சமான் ஹேங், சமான்னா சமநிலை, நம்முடைய அதிகாரம் சமநிலையுடையது. அடுத்தது பரியாவரன் பார்க்க போகிறோம். பரியாவரன் அப்படின்னா சுற்றுப்புற சூழல் அப்படின்னு அர்த்தம். நிரோ ரஹேங்கே தோ சபி பிரகார்கி உன்னதி கர் சக்தே ஹே. ரோக்னா நோயாளி, நிரோக்னா நோயற்றவன் அப்படின்னு அர்த்தம். நிரோக ரஹேங்கே தோ அப்படின்னா நம்ம நோய் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா சபி பிரகார்கி அனைத்து விதமான உன்னதி, உன்னத்தினா முன்னேற்றம். நம்ம நோய் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு அனைத்து விதமான முன்னேற்றமும் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. உன்னத்தி கஷ்டம், நம்மளால் ஏற்படுத்திக்க முடியும், அனைத்து விதமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த முடியும். நல்ல நோய் இல்லாத உடலில் தான் நல்ல மனம் இருக்கும், நல்ல மனம் இருந்தால் தான் எல்லா வேலையும் நம்மளால் சரியாக செய்ய முடியும். ஹமே அப்னா அப்னே கர் ஷஹர் கோ டேஸ் ரத்னா ஹே. ஹமே நம்ம, அப்னே நம்முடைய வீடு, கர் வீடு, ஷஹர் நகரம், கோ வீட்டையும் நகரத்தையும், டேஷ் ரக்னாக சாஃப், சாஃப்னா சுத்தம். இதோட சாஃப் வந்து மூணு இடத்துல வந்துருச்சு. சாஃப் அப்படின்னா சுத்தம், சாஃபோட ஆப்போசிட் வந்து கந்தா, கந்தானா அசுத்தம், அசுத்தம்னு சொல்லலாம், கந்தான்னு சொல்லலாம். ஹர் சால் ஒவ்வொரு வருடம், சால்னா வருடம், ஹர் சால் அப்படின்னா ஒவ்வொரு வருடம். டேஷ் கோ
பாஞ்சு ஜூன்கோ, பாஞ்சு ஜூன் அப்படின்னா ஜூன் ஐந்தாம் தேதி விஸ்வ பரியாவரன், விஸ்வனா உலகம், பரியாவரன் திவஸ், சுற்றுப்புற சூழல் தினம் மனாயா ஜாத்தாக கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் ஜூன் அஞ்சாம் தேதி உலக சுற்றுப்புற சூழல் தினம் கொண்டாடப்படுகின்றது. பிஜிலி பெட்ரோல் ஆதி கா கம் உபயோக் கர்னா பர்யாவரன் கி ரக்ஷா கேலிய ஆவசியக் ஹே. பிஜிலி பெட்ரோல் அப்படின்னா பிஜிலினா கரண்ட்டு, பெட்ரோல்னா பெட்ரோல், இது எல்லாத்தையும் ஆதினா முதலி முதலிய இவை எல்லாவற்றையும் எப்படி செய்யணும், கம் உபயோக், கம் உபயோக்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணும், கர்ணா கம் உபயோக் கர்ணா கொஞ்சமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்யாவரன்கி ரக்ஷா சுற்றுப்புற சூழல், ரக்ஷா சுற்றுப்புற சூழல் வந்து பாதுகாக்கப்படும். அதனால் இதோட உபயோகத்தில் நம்ம என்ன செய்யணும், ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும், இது சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப அவசியம் ஆவசியக். வனோ கோ காட்னேசே பர்யாவரன் பிகட் ஜாத்தாக, வனோ அப்படின்னா காடு, காட்னேனா கட் பண்ணுறது, காட்டை அழிப்பது வெட்டுவது, வனத்தை வெட்டினா என்ன ஆகும், பர்யாவரன் சுற்றுப்புற சூழல் பிகடு ஜாத்தாக, பிகடு ஜாத்தாகனா வீணா போகிறது, சுற்றுப்புற சூழல் என்ன ஆகிடும், வீணாயிடும், ஒரு பொருள் வீணா போகிறது, பிகடுன்னா வீணா போகிறது. உங்களுக்கு பா சார் பாஞ்சே இந்த மூணும் தான் கோஷ்டக்லேருந்து கேட்பாங்க, நிறைய மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கணும், கோஷ்டக் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா நிறைய மீனிங்ஸ் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் ஃபுல் மார்க் வாங்கிடுவீங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தன்யவாத்.